சொல்லுங்கள் ராம்குமார், உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து என்னோடய நேம் வந்து ராம்குமார். நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் சார். மதுரை டிஸ்ட்ரிக்ட் சார். நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் கல்லுப்பட்டியில் இருக்கேன். நான் வந்து படித்தது எல்லாமே கல்லுப்பட்டிக்கான ஒரு ஆசிரமத்தில் படித்தேன். தொழில் துறை ஆசிரமம் தான். அதுக்கடுத்து வந்து நான் பிஜி வந்து நான் கலசம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஸ்ரீவில்லித்தூரில் படித்தேன் சார். அங்கே 63%னால நெக்ஸ்ட்டு வந்து நான் எதுவும் ட்ரை பண்ணாமல் பிஜி வந்து அங்கேயே படித்தேன். இப்போ முடிச்சுட்டு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இப்போ வந்து நான் வேறு தெரியும் நான் ப்ரொஃபஸர் போகாமல் சரி ஐடி ஃபீல்டுக்கு வருவோம் அப்படின்னு நாங்கள் வந்தேன். நான் அண்ணன் ரெஃபர் பண்ணி நாங்கள் பைலாப் சென்டர் யூஸ் பண்ணேன் சார். இப்போ நான் இங்கே ஜாவா சூஸ் பண்ணேன். ஜாவா நான் ஆண்ட்ராய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்ட்ராய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். இப்போ நான் ஜாவா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஆண்ட்ராய்டில் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நுட்பம் டெக்னாலஜிஸ்னு ஒன்று அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி இன்னைக்கு செலக்ட் ஆகிட்டேன் சார். செலக்ட் ஆகிட்டீங்க. நுட்பம் டெக்னாலஜிஸ். எத்தனை இன்டர்வியூ பைலாம் வந்ததுக்கப்புறம் அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 15 அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ எம்இ வேறு முடிச்சிருக்கீங்க. அப்போ எம்இன்னு சொல்லி கொஞ்சம் இன்டர்வியூஸ் வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன். ஓவர் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போன இன்டர்வியூ வந்து எஃப்எஸ்எஸ் போனேன் சார். ஓகே. எஃப்எஸ்எஸ் போனப்போ எனக்கு ஜாவாவும் தெரியாது, ஆண்ட்ராய்டும் தெரியாது. எம்இயில் வந்து ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு போங்க சார். அதனால ஜாவா அந்தளவுக்கு படிக்காமல் இருந்தேன். இங்கே வந்து ஓரளவு பண்ணுறப்ப அவங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு வர சொன்னீங்க. அவள் சரி சும்மா பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன். அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த வந்து நெக்ஸ்ட் ஒன் போகிறப்போ வந்து எம்இன் ரிஜெக்ட் பண்ணாங்க எல்லாமே. அதுக்கடுத்து இப்போது ரீசெண்டாக வந்து நான் பைத்ரா சொல்யூஷன் போனேன். அங்கே போகிறப்ப எம்இன் நான் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இடத்துல நான் எம்இனே ரிஜெக்ட் பண்ணேன். ஓகே. என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? இப்போ வந்து எந்த இன்டர்வியூலேருந்து எத்தனாவது இன்டர்வியூலேருந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க? சீரியஸாக இல்லை சார். நான் எப்படின்னா நான் ஹையர் ஸ்டூடெண்ட் தான் பிஇயில். நான் வந்து என்னோட படிக்கிற பசங்களுக்கே நான் டீச் பண்ணுவேன். அப்போ வந்து நான் பண்ணுறப்பே வந்து அவங்க லெக்சர் பண்ணாமல் நானாக வந்து பண்ணுறப்ப தான் பண்ணுவேன். நாங்கள் வெளில உட்காந்து தான் பண்ணுவோம். அப்போ வந்து நான் 2 டேஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தா நாங்களாம் படிச்சுனா ஒரு நான் ஒரே இதில் வந்து அட்டம்பர் 12 பேப்பர்ஸ் எடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் எங்கள் பசங்களுக்கும் 30-26 டேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்கள் உட்காந்து குரூப்பாக உட்காந்து தான் படிப்போம். படித்து நான் டீச் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் எடுத்து சொல்லுவேன். எந்த மாதிரி அந்த கீ மட்டும் பார்க்க சொல்லுவேன். அதுதான் இங்கேயும் அந்த டெக்னிக்கை தான் நாங்கள் யூஸ் பண்ணேன். வந்ததுமே யூஸ் பண்ணேன். சார் நடத்துவார். சார் நடத்துறதுமே அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் சார் இன்றைக்கி நடத்துகிறேன்னா அடுத்து நான் நெக்ஸ்ட் டே வந்து என்ன நடத்த போகிறாரு அப்படின்ட்டு நானாகவே பார்ப்பேன். பார்த்துட்டு வந்து நான் இங்கே நடத்துகிறப்ப நான் கரெக்டாக இருக்கிறது எனக்கு வந்து உங்களோட நோட்ஸே இங்கே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நோட்ஸே வந்து நான் என்னென்னா நான் பைலத்துக்குன்னு ஒரு தனி நோட் போடுவேன். வீட்டில் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு, சார் நடத்துறதுக்கு ஒரு நோட்டு, நான் வந்து நான் தனியாக எழுதுறதுக்கு ஒரு நோட்டு, படிக்கிறதுக்கு ஒரு நோட்டு, மொத்தம் 4 நோட்ஸ் வச்சுருக்கேன் சார். நான் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு நோட் மட்டும் தனியாக வச்சுக்குவேன். மற்றெல்லாம் வந்து ஒரு தனித்தனி நோட்டாக வச்சுக்குவேன் சார். ஒரு ஒரு அஸ்டீமெண்ட் அஸ்டீமெண்ட் போடணும். இது வந்து தனித்தனியாக வச்சுக்கேன். இன்டர்வியூ போகிறதுக்குன்னு ஒரு தனி நோட், 5th நோட்டாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க சார். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நானாக பண்ணுறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். அப்படியே வந்து நான் இன்னைக்கு பண்ணதான் நைட் போய் பண்ணிவிட்டு சாட்டை வந்து நெக்ஸ்ட் டே வந்து கேட்பேன். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். ஓகே. இப்போ என்ன ஆண்ட்ராய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆண்ட்ராய்ட் பண்ணிட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டில் ஆண்ட்ராய்டில் யூடியூப் சேனல் வந்து டேட்டா எப்படி வச்சு பண்ணேன் சார். டேட்டா ஏபிஐ வச்சு பண்ணேன். ஓகே. இப்போ ஒரு 50% போயிருக்கு. ஓகே. லிஸ்ட் வரைக்கும் போயிட்டேன். ஓகே. போயிட்டு இருக்கப்போ எனக்கு இந்த ஒரு ஜாவா எடுக்கிற மாதிரி, ஜாவா தான் நான் மோஸ்ட்லி வந்து நான் எல்லாருக்குமே இன்டர்வியூ போடுறதுக்குள்ள ஜாவா தான் போனேன். அதில் JEE 3 பயமாக இருக்கும், எல்லோரும் JEE கேட்குறாங்களா அப்படின்னு. எனக்கு அந்தளவுக்கு வந்து நான் இது வெப்டிசைனிங்லாம் அந்தளவுக்கு தெரியாது எனக்கு. எனக்கு வந்து இப்போ ஆண்ட்ராய்டு வந்தனால எக்ஸாம்பிள் நல்லா தெரியுது. ஆண்ட்ராய்டு ஜாவா கோர் ஜாவா நல்லா தெரியும். அதனால ஜாவா எடுக்கிறாங்கன்றதுனால ஜாவா போய் அட்டன் பண்ணேன். ஊப்ஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சதுனால எனக்கு ஓகே. ஓகே. என்னென்னலாம் நீங்கள் என்னென்னலாம் ஐடியா கொடுக்குறீங்க? இப்போ ஒருத்தர் வேலை தேடுறாருன்னா என்னென்னலாம் பண்ணணும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்துட்டு அப்செட் பண்ணாயிருக்கலாம் சார். யாராவது ஏதாவது சொல்கிறாங்க செய்கிறாங்க இந்த மாதிரி. எனக்கு சொல்கிறதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்கிறதே வந்து மைண்டில் ஏற்றவே கூடாது சார். நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் சார். அது நம்மளோட வேலை நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தால் கரெக்டாக போயிடும் சார். ஆனால் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கும் தனியாக உதவிக்கிறோம். டிஸ்கஸ் பண்ணுறப்ப கரெக்டாக குரூப் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். நம்ம ஒரு சைடு வச்சுக்கணும். மொத்தம் 3 ஆங்கிளில் நம்ம பார்த்துக்கணும் சார். ஒரு சைடு மைண்ட் வந்து குரூப்பாக என்ன சொல்கிறாங்க அதை கேதர் பண்ணிக்கணும். நம்ம என்ன வேலை போயிட்டு இருக்கோமோ அதை கரெக்டாக வச்சுக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரே வேலை நம்ம போயிடணும் சார். யாரையும் வந்து நம்ம கேட்டுட்டு போனோம்னா நம்ம அப்போ வந்து இந்த மாதிரி குரூப் ப்ராக்டிஸும் வேணும், செல்ஃபாகவும் ப்ராக்டிஸ் செல்ஃப் கண்டிப்பாக வேணும் சார். நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணும்
பண்ணுவோம் சார். குரூப்பாக பண்ணுறப்ப அவங்க ஒரு சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறது குரூப்பாக பண்ணால் எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் சார், அது வந்து நம்மளால தெரியாது. அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒவ்வொருத்தரும் செலக்ட் ஆகிற அப்படின்னாலே நம்ம ஒரு மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி டைவெர்ட் ஆகும் சார். அந்த கண்டிப்பாக ஒரு பையன் ஒரு பொண்ணும் இதில் வந்து செலக்ட் ஆகுறேன்னா அவங்க கூட குரூப்பாக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஒருத்தன் கண்டிப்பாக வந்து அது டைவெர்ட் ஆகும் சார். அந்த நேரத்தில் நம்ம வந்து பிக்கப் பண்ணோம், மறுபடியும் அந்த ஜாவா ஃபோர் ஜாவில் ஃபார்வர்ட்லேருந்து மறுபடியும் படிக்கிற மாதிரி வரும் சார். அந்த மைண்ட் செட் எல்லாத்தையுமே வரும் சார். அதுக்கான நான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வேலை நம்ம போயிட்டே இருந்தோம்னா சாஃப்டாக, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன எப்பயுமே சாஃப்டாக இருக்கேன்னு சொல்லுவீங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டேன், இன்டர்வியூ போயிட்டு வந்தாலும் எதுவுமே என்ன அப்படியே இருக்க ஏழு மாதம் ஆச்சு அப்படின்னு அதை பற்றி நான் ஒரே பண்ணிக்கவே இல்லை சார். என்னைக்காக தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரியும். இன்னொன்று நமக்கு நம்ம கீழே நினச்சி கூடாது சார், மேலேயும் நினச்சி கூடாது, கீழே நினச்சி கூடாது, மிடில் அமௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சார். நான் எம்இ படிச்சிருக்கேன், நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, சிரிச்சாங்க, செஞ்சாங்க, ஆனால் எனக்கு தெரியும் எம்இ படிச்சிருந்தா எவ்வளோ இதுன்னு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் எம்இல ப்ராஜெக்ட் பண்ணி, ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணேன், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும் சார். அதனால் வந்து நடந்தது அந்த சைடே வந்து யார் என்ன சொல்கிறாங்க அதை பற்றிலாம் அப்படின்னாங்க. நம்ம வேலை நம்ம போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் கிடைக்கும் சார். பேசிக் ப்ரோக்ராமிங்லாம் எப்படி நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே? நான் ஆக்சுவலாக நான் வந்து நான் பிலேயே நான் ஜாவா படிச்சிருக்கேன் சார், எம்இல வந்து அட்வான்ஸ் ஜாவாவே படிச்சிருக்கேன். அதனால் வந்து எனக்கு எல்லாமே எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இங்கேயே வந்து பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஆனால் அந்த லொக்கேஷன் வந்து இங்கே வந்த பின்னாடி எனக்கு வந்து இங்கே எல்லாமே என்னென்னா கம்பெனிக்கு எப்படி போகணும் அப்படின்றது மட்டும் இருந்தது சார். அங்கே வந்து மக்கள் பண்ணி அப்படி எழுதுகிற மாதிரி இருந்த மாதிரி இருந்தது, இங்கே புரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருந்தது சார். வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? இங்கே நம்ம ஃபஸ்ட்டே வரோம்னா ஃபஸ்ட்டே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வீட்டில் போய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்கன்றதும் மைண்டில் எடுத்துரும் சார். மொத்தம் மூணு வேலை செய்யணும் சார். ஃபஸ்ட் டே என்ன நடத்துகிறாங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், செகண்ட் டே வந்து என்ன நடத்த போகிறாங்களோ அதையும் லைட்டாக பார்த்துக்கணும், தேர்ட் டே என்ன நடத்த போகிறாங்க அப்படின்றத மைண்டில் இருக்கணும் சார். அந்த கான்செப்ட் மைண்டில் இருக்கணும். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நாள் மூணு ஒரு நாளில் மூணு போயிட்டு வரும். எவ்வளோ நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு சொல்லப்போல? உண்மையிலே நான் எனக்கு வந்து நைட்லாம் நான் ரொம்பலாம் நான் படிக்கலாம் இல்லை சார். நான் வந்தேன் இங்கே சென்ட்ரல் உட்காந்து படிக்கிறேன் சார். சென்ட்ருக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்துகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து நான் ஆண்ட்ராய்டு போனதுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, அதனால் அங்கேயுமே வர முடியாமல் இருந்தது. அதிலே பாதி மன வருத்தங்கள் வந்தது சார். அதனால் நான் கண்டினியூ பண்ண முடியல கிளாஸுக்கு வந்து. ஆனாலும் படிக்கிறதுன்றது வந்து நான் அந்த நோட் போட்டனால, நோட் அஞ்சு நோட் போட்டனால அந்த ஒரு அஞ்சு நோட்டில் நாலு நோட்டை தள்ளி வச்சுட்டு என் ஒரு நோட்டு மட்டும் எடுத்துகிட்டு போவேன் சார். பசங்க பிரதீபன் இவங்கெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணாங்க, அதனோட யாரும் தரவும் மாட்டேன், யார் கேட்டாலும் ரொம்ப கஷ்டம் தான் தருவேன். அதை வச்சு படித்தேன், அதை வச்சு படித்தனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். அந்த மாதிரி ஒரு நோட் போட்டுக்கிட்டு நம்மளோட நோட்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். சார் என்ன சொல்கிறோம் சார், அதுக்காண்டி சார் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், சார் வந்து சொன்னனால தான் அந்த நோட்டை போட்ட மாதிரி இருந்தது சார். அவங்க சொல்ல இந்த இதை நான் பண்ணேன் சார். அதுக்கடுத்து நீங்கள் பேட்டர்ன் ப்ரோக்ராம்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, நீங்கள் ஒன் டே கூட்டு வந்து திட்டினீங்கன்னா அதுக்கடுத்து பேட்டர்ன் ப்ரோக்ராம்க்குன்னு அந்த நோட்லேயே பின்னாடி இருந்து போட்டு வந்தேன் சார். பேட்டர்ன் ப்ரோக்ராம்லேயே தனியாக போட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா ப்ரோக்ராம் என்னென்ன கேட்குறாங்களோ அது தனியாக நமக்கு பிடிச்ச நோட்டில் அதை ரொம்ப ரொம்ப அடிக்கடி பார்க்குற நோட்டில் பின்னாடி இருந்து நம்பர் ஒன் நம்பர் டூ போட்டுடணும். இன்னொன்று இப்போது பாலிமோ பாலிமோ பீசம் ப்ரைம் நம்பர்னால் ப்ரைம் நம்பர் இன்புட் வாங்கி நம்ம ப்ரைமோ ப்ரைம் இல்லையா அது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். செகண்ட் அப்படியே கண்டினியூஸ் பண்ணணும் சார். அதுக்கடுத்து வந்து இதில் இப்போ இதில் வந்து ஒரு ஃபார்வர்ட் பீஸ் பண்ணுறோம், இங்கே வந்து இன்னொரு ஃபார்வர்ட் வந்து இதோட அட்டாச் பண்ணால் போதும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதி படிச்சிருந்தோம் நமக்கு வந்து எப்போயுமே ப்ரோக்ராம் பண்ணலாம் சார். மக்கள் பண்ணுற மாதிரி இல்லை சார், அது வந்து இப்படி தான் நான் படித்தேன். அதுக்கடுத்து இந்த ரெண்டு ப்ரோக்ராம், அதுக்கடுத்து பாலிமர் பிசம் இன்புட் என்ன வாங்கணும், மாடல் பண்ணுறதுக்கு என்ன வாங்கணும், பாலிமர் பிசம் ரிவர்ஸ் நம்பர் பெர்ஃபெக்ட் நம்பர் ஆம்ஸ்டாங் சார், இந்த நாலு ஒரே மாதிரி இருக்கும் சார். இந்த நாலு ப்ரோக்ராமையும் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இப்போ கூட நம்பர் எப்படி எழுதிக்கிற வரைக்கும் எனக்கு அப்படியே மைண்டில் இருக்குது சார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டராக வந்து இந்த மாதிரி எழுதி வச்சு படிச்சுன்னா அந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு லாஜிக் புரிஞ்சுக்கிறதா கரெக்டாக இப்படி மூவ் பண்ணோம்னா நீங்கள் எத்தனை நாள் படிக்கலைனாலும், நான் உண்மையிலே படிக்கலை சார், நைட்டு ஒரு ஒரு மந்த் டூ மந்த்ஸ்லாம் படிக்கவே இல்லை, சுத்தமாக படிக்கலை. ஆண்ட்ராய்டில் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். ஆனால் எப்போ என்ன இந்த ப்ரோக்ராம் கேட்டாலும் இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக வீட்டு இருந்தோம் சார். சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ.